சில நேரங்களில் விசிக கொடியேற்றுவதே ஒரு போராட்டமாக மாறுவதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சில நேரங்களில் விசிக கொடியை ஏற்றுவதே ஒரு போராட்டமாக மாறுவதாகவும் பல கட்சிகளின் கொடிகள் பறக்கும் இடத்தில் விசிக கொடியை பறக்கவிட அவ்வப்போது ஒரு யுத்த களத்தை சந்திக்க வேண்டியுள்ளதாகவும் சாதி பித்தர்களும் காவல்துறையினரும் கைகோர்த்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சேலம் ஓமலூர் அருகே கடந்த இரு வாரமாக விசிக கொடியை ஏற்றவிடாமல் நெருக்கடி கொடுத்தனர். மற்ற கொடிகளை வேண்டுமானால் அகற்றுகிறோம், உங்கள் கொடியை ஏற்றக்கூடாதென காவல்துறையினர் வாதிட்டனர். பேருந்து நிலையம் யாவருக்கும் பொதுவான இடம்தானே, எங்கள் கொடியை மட்டும் தடுப்பது ஏனென்று உரிமையை நிலைநாட்ட சிறுத்தைகள் திரண்டனர். அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி வரி பித்தர்கள் கல்லேறிய சோடா பாட்டில்களை வீச காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததோடு சிறுத்தைகளை மட்டுமே விரட்டியடித்தனர். அத்துடன் 20-க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். சாதி வெறியர்களை அங்கே திரள அனுமதித்தது எப்படி, இது என்ன நீதி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு டுவிட்டர் பதிவில் மோரூர் பேருந்து நிலையத்தில் விசிக கொடியை ஏற்றவிடாமல் கம்பத்தை பிடுங்கும் காவல்துறை, அதேவேளையில் சாதிவெறி கும்பல் அங்கே திரள்வதற்கு அனுமதிக்கும் காவல்துறையின் கேவலமான அணுகுமுறை, நடிகர் சங்க கொடி, சாதி சங்க கொடி, பிற கட்சி கொடிகள் பறக்க அனுமதி, விசிகவுக்கு மறுப்பு ஏன் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளாா்.